ஸோ பிக் பாஸ் வீட்டில் இருந்து வெளியேறின அர்ணவ் சக போட்டியாளர்கள் போட்ட ஸ்கெட்சு தான் காரணமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் தீயாக பரவுது. ஸோ அது குறித்து பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த வீக் பார்த்தீங்கன்னா நாமினேஷனில் மொத்தமாக 10 பேர் இருந்தாங்க. ஸோ அதில் லீஸ்ட் ஓட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அர்ணவ் அண்டு தர்ஷா தான் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அர்ணவை பொறுத்த வரைக்கும் அவருடைய பிக் பாஸ் என்ட்ரியே பார்த்தீங்கன்னா பயங்கர பரபரப்பாக பேசப்பட்ட ஒன்று தான். ஏன்னா எந்த அன்ஷிதாவோட சேர்ந்துக்கிட்டு தன்னை துன்புறுத்தினாரோ அப்படிங்கிற மாதிரி அர்ணவ் மேலே அர்ணவருடைய மனைவி குற்றம் சுமத்துனாங்களோ, ஸோ அதே அன்ஷிதாவையும் இவரையும் ஒரு சேர பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கே அனுப்புனாங்க. ஸோ குடும்ப பிரச்சனை எல்லாமே யாருமே ஞாபகத்தில் வச்சுருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்களோ என்னவோ தெரியாது. ஆனால் இவங்க ரெண்டு பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தங்களுடைய பழைய பிரச்சனைகள் குறித்து பேசாமல் தான் இருந்தாங்க. ஒரு படி மேலே போய் முதல் வாரமே பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவை நாமினேட் பண்ணார் அர்ணவ். ஆனால் அப்போவே இவங்க குறித்து டீட்டெயிலை கையில் வச்சுருந்தது போல் அர்ணவ் ஏதோ பிளான் வச்சுருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சௌந்தர்யா. அர்ணவ் அன்ஷிதா ரெண்டு பேருமே தங்களுடைய பர்சனல் குறித்து அந்த வீட்டுக்குள்ளே பேசாத போவோம், வெளியில் அர்ணவ் அவருடைய மனைவி அன்ஷிதா ஸோ இவங்க மூணு பேருமே பேசின அந்த கான்ஃபரன்ஸ் காலில் அந்த சண்டை போட்ட ஒரு பழைய ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இணையத்தில் ஒரு ரவுண்டு வர ஆரம்பிச்சுது. ஸோ அர்ணவுக்கு நிகழ்ச்சியில் குறைந்த ஆதரவே கிடச்சிது. ஸோ இதுக்கு பின்னணியில் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயம் இந்த ஆடியோவுக்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆடியோ ரீரவுண்டோட பின்னணியில் பார்த்தீங்கன்னா திவ்யா இருக்கிறதா அர்ணவினுடைய நட்பு வட்டாரத்தினர் நினைக்கிறதா தெரியுது. ஆனால் அர்ணவ் நிகழ்ச்சிக்குள்ளே போகும்போதே பிஆர் வேலை செய்ய சொல்லி சிலரை நியமிச்சுட்டு போனதாகவும், இதை தெரிஞ்சுக்கிட்ட மற்ற சில போட்டியாளர்களுடைய பிஆர் டீமே அதே ஆடியோவை பரப்புகிற செயலை செஞ்சதாகவும் அடித்து சொல்கிறாங்க இன்னொரு தரப்பினர். ஸோ இது எப்படியோ ஜென் மோடில் அந்த வீட்டுக்குள்ளே வளம் வந்துக்கிட்டு இருந்த அர்ணவ் இப்போ வெளியேறிட்டார். ஸோ இது யாருக்கு நல்லதோ தெரியல, மேபி அன்ஷிதாவுக்கு இந்த விஷயம் நல்லதாக இருக்கலாம். ஸோ ஒருவேளை அன்ஷிதா பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸில் இன்னும் ஒரு சில நாட்கள் நீடிக்கலாம். ஸோ எனிவே அர்ணவ் இல்லாத அன்ஷிதா பார்த்தீங்கன்னா இனி தனியாக அவங்களுடைய கேம் ஆட போகிறாங்க. ஸோ இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பழிக்கு பழி வாங்கின பாய்ஸ் டீம் ஜாக்லினோட ஃபார்முலாவை பிடித்த தர்ஷா. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பிக் பாஸ் நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா இப்போ 2வது வாரம் முடிவில் இருக்குது. இந்த வாரம் 10 பேர் நாமினேஷனில் சிக்கியிருக்கிறாங்க. அதில் அர்ணவ் வெளியேறுவார் அப்படிங்கிற மாதிரி ஓட்டு நிலவரம் சொல்லுது. ஆனால் விஜய் டிவி எதனா பிளான் வச்சுருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த நிலையில தான் இப்போ வெளியாகி இருக்கிற ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா தர்ஷா பெண்கள் டீமில் ஆண்கள் குறித்து புகார் செய்கிறாங்க. இந்த வாரம் பெண்கள் டீம்லேருந்து தர்ஷா பார்த்தீங்கன்னா ஆண்கள் டீமுக்கு போயிருக்கிறாங்க. போன வேகத்திலேயே அவங்க ஒட்டுமொத்த ஆண்களையுமே கதறவிட்டாங்க. அதே போல் சின்ன சின்ன சண்டைகளையுமே மூட்டிவிட்டு வேடிக்கை பார்த்தாங்க. இப்படி செந்தில் ரேஞ்சுக்கு 15 வேளை பார்த்த தர்ஷா இப்போ கண்ணீர் விட்டு கதறது உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரி நம்மளையே குழப்பத்தில் ஆழ்த்தியிருக்குது. அதாவது தர்ஷா பண்ண சமையல் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி பாய்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. சாப்பாட்டை சாப்பிட்டு எங்களுக்கு வாந்தி பேதி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் அலப்பறை கொடுத்ததில் பாவம் பாப்பா இப்போ அழுதுகிட்டு இருக்குது. நான் குக்வத் கோமாளி நிகழ்ச்சியில் அவ்வளோ நாள் இருந்துட்டு வந்திருக்கேன், என் சமையல் நல்லா இல்லைன்னு சொன்னால் பார்க்குற மக்கள் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சின்ன குழந்தை போல் புகார் வாசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வழக்கம் போலவே முத்து ஏமா அழுவுற அப்படியெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பிரச்சனையை பெருசாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இப்படி உப்பு சப்பில்லாத ப்ரோமோ பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாகி இருக்குது. இதை பார்த்த ஆடியன்ஸ் தர்ஷாவுக்கு ஆதரவாக இருந்தாலும் பல பேர் ஓவராக சீன் போடாத அப்படிங்கிற மாதிரி நக்கல் அடிச்சுட்டு வராங்க. இப்படியா ஜாக்லின் ஆயுதமான கண்ணீரை இப்போ தர்ஷா பார்த்தீங்கன்னா கையில் எடுத்துருக்கிறாங்க. ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.